இப்போ சில மணி நேரங்களுக்கு முன்னாடி எம்வி ஃபாரஸ்ட் 6 என்ற சரக்கு கப்பல் ஜோர்டான் நாட்டில் உள்ள அக்வாபா துறைமுகத்தில் வழக்கம் போல ஜிபுட்டி நாட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு சில கார்கோவை லோட் பண்ணிட்டு இருந்திருக்கு. அப்போ ஒரு 25 டன் குளோரின் கேஸ் அடைக்கப்பட்ட டேங்க் கண்டெய்னரை ஒரு ட்ரக்ல இருந்து ஷோர் கிரெயின் உதவியோடு கப்பலுக்குள்ள லோட் பண்ணும்போது எதிர்பாராத விதமா மிக உயரத்திலிருந்து கப்பல் மேல குளோரின் லோட் செய்யப்பட்ட அந்த டேங்க் விழுந்து வெடிச்சிருக்கு. டேங்க் விழுந்ததும் உள்ள இருந்து கேஸ் லீக் ஆகி அந்த இடம் முழுவதும் மஞ்சள் நிற புகையால சூழ்ந்திருக்கு. இந்த கேஸ் லீக்கால இதுவரை 13 பேர் இறந்திருக்காங்க, மேலும் 200 மேற்பட்டோர் காயங்களுடன் கிட்ட உள்ள மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து மீட்பு பணியும் நடந்த வண்ணம் உள்ளது. துறைமுகத்துக்கு அருகாமையில இருக்கவங்களை வேற பாதுகாப்பான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ற முயற்சிகளும் நடந்த வண்ணம் இருக்கு. தொடர்ந்து கப்பல்கள் பற்றிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சைலர் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.